டைப்பிங்கில் எப்படி நம்ம ஸ்பீடாக அதை 3 to 6 months நம்ம ஹையர் முடிக்கிறது இல்லை சீனியரை முடிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஹையர் வாங்கிடலாம். இது என்னென்ன டிப்ஸ்னால், முதல் விஷயம் வந்து இந்த ஹேண்ட் கையை வந்து இங்கே வைப்போம். வைக்கிறப்போ நம்ம இங்கே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். முதல் ஸ்டேஜில் இப்படி சப்போர்ட் கொடுப்போம், இங்கே வச்சுருவீங்க. வச்சுக்கிட்டே இப்போது ஜே கே எல் இப்படிலாம் டைப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி நம்ம டைப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஸ்பீடு முதல்ல வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாகிடுவோம். ஸ்லோ ஆகிட்டோம்னா நம்மளால் ஹையர்லாம் வந்து 3 months போகிற சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இந்த பொசிஷனில் வைக்காமல் கை இப்படி தூக்கி தான் வைக்கணும். லைட்டாக தூக்கி வச்சு தான் அடிக்கணும். இது பாருங்கள், என் கை கீழே படலை, இந்த இடத்துல படக்கூடாது. படாமல் கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணோம். நான் இந்த சைடு காட்ட முடியலன்னா நான் ஏன்னா நான் வீடியோ பிடிச்சிருக்கேன் அதனால். ஸோ இந்த மாதிரி அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம டைப் பண்ணுறப்போ இந்த லெட்டர்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கண்ணால் இந்த லெட்டருங்களையோ இல்லாத இங்கே டைப் அடிக்கிற பேப்பரில் தப்பு வருதா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளோட வேலை என்ன, இங்கே புக்கு பார்த்து நம்ம டைப் பண்ணணும். அது ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, இங்கே மட்டும் இங்கே பார்க்கவே கூடாது. இங்கே மட்டும்தான் பார்க்கணும், புக்கை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே பார்க்கக்கூடாது, அங்கேயும் பார்க்கக்கூடாது. வெறும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மொத்தம் இந்த புக்கில் இருக்கணும். அப்புறம் எந்த லெட்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்களே மைண்ட் கேல்குலேஷன் போட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கணும். தப்பி தவறி கூட இந்த லெட்டர்ஸை பார்க்காதீங்க. கொஞ்சம் முதல்ல வந்து 1-2 பார்க்கலாம், தப்பு இல்லை. தொடர்ந்து இதே ப்ராக்டிஸாக அதை பார்த்துக்கிட்டே நம்ம டைப் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஹையர் சீக்கிரம்லாம் போக முடியாது. ரொம்ப லேட் ஆகும், கற்றுக்கவே முடியாது நம்ம டைப்பிங்கை. டைப்பிங்கில் இந்த சிம்பிளில் வந்து இதுதான், நம்ம பார்த்து டைப் பண்ணக்கூடாது. அப்புறம் டைப் ஆனதையும் பார்க்கக்கூடாது. கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்கிங் வரப்போ தான் நம்ம பார்க்கணும். இப்படி போனால் தான் நம்ம ஹையரை சீக்கிரம் பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஜேனா இந்த ஃபிங்கர் வச்சு தான் ஜே அடிக்கணும். ஒய்ஏ யூ இதெல்லாம் வந்து இந்த ஃபிங்கர் வச்சு தான். இதே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஃபிங்கரில் எல்லாத்தையும் டைப் பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே டைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சான்ஸே கிடையாது நம்ம வந்து ஹையரை கிளியர் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஸ்பீட் டைமிங் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து சீக்கிரம் வந்து பாஸ் பண்ண முடியாது டைப்பிங்கை. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸு. என்னென்னா, புக்கை பார்த்து தான் அடிக்கணும். அப்புறம் வந்து இங்கேயும் அங்கேயும் பார்க்கக்கூடாது. அடுத்து வந்து ஃபிங்கர்ஸ் மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. இந்த ஃபிங்கர் இப்போ ஜேனால் இந்த லெட்ரு, இந்த ஃபிங்கர் தான் இந்த ஜேக்கு, யூக்குனால் இந்த ஃபிங்கர் தான், ஒய்க்குனா இந்த ஃபிங்கர் தான், கேக்குனா இந்த ஃபிங்கர் தான். அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து அந்த ஃபிங்கர் அங்கே தான் வச்சு அடிக்கணும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3 to 4 months நீங்கள் லோயர் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹையரே பாஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில், இந்த டைப்பிங்கில். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம டைப்பிங் கிளியர் பண்ணுறோம். எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.